இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவர்களை பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். எரேமியா 2:2 நீ போய் கேட்கும்படி என்னவென்றால் தேசமாகிய வனாந்திரத்திலே உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை வேத வசந்த எரேமியா அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் இளவயதின் பக்தியையும் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது, எது வாழ்க்கப்பட்டா அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துல நீ போகும்போது உன் நேசத்தையும் சொல்ற. அப்போ இளவயதின் பக்தி, நீ எகிப்து தேசத்துல எப்படி இருந்த, நீ எப்படி கர்த்தரனே சேவித்த, எப்படி வணங்கின, அதான் சொல்றே உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது அந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிற சொல்ற. அருமையான தேவஜனமே, ஒருவேளை நான் ஆரம்ப காலத்துல பாதி நேரம் ஊழியம் செய்யும் போது எங்க ஊர் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணுவேன், காலையில போவேன், போய் அந்த சர்ச்சில் நானே பெருக்குவேன், பெருக்கிட்டு பாயெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நான் தான் பிரசங்கம் கொடுப்பேன். நான் தான் பிரசங்கம் கத்துல பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு கொண்டு வர அந்த இடத்துல இந்த வெளியே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு 5 வருடங்கள் வந்து நம்ம திருக்கோவில் பகுதியில் பத்திரை அவர் சபையில் வந்து அங்கே ஒரு 5 வருஷம் ஊழியக்காரர். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே நீ என்னை அழைத்து ஊழியம் என்ன, கிராமந்தோறும் பட்டணத்தோறும் வெளிநாடு சொல்லி சென்று பாடல் பாடி வர்ஷிப் பண்ணோம் சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அதிகமாக ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் வந்து 2011 என்னை அந்த சபை விட்டு வெளியே கொண்டு வரேன். அன்னிலிருந்து இன்னை வரையிலும் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி கொண்டு வருது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த சொன்ன அந்த அழைப்பிலிருந்து இன்னைக்கு அந்த நற்செய்தி கூட்டம் எங்கு ஆண்டு சொல்றாரோ அந்த பகுதி கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது. அப்போ உன் இளவயதின் பக்தியையும் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்துல ஆண்டர் சொல்லுகிற மாதிரி அவர் பணியை செய்து கொண்டிருந்த கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த ஆரம்பித்தார். அருமையான தேவஜனமே, ஒருவேளை உன் இளவயதின் பக்தியை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு. ஒருவேளை நீங்க நம்ம பார்க்கும்போது ஒரு சில புதிய முகமா நீங்க இருக்கீங்க, புதிய முகமா இருக்கிறீங்க. பழைய நபர் சொல்லும் போது நம்ம மூப்படையா ஸ்டீபன் ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் ஒரு சில எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கீங்க. இளம் வயதின் பக்தி, நீ ஞானசாலை எடுத்த பிறகு இருந்த பக்தி பெறுகிறதா, இல்ல இந்த சபையில நீங்க ஆரம்பத்துல வந்த போது அந்த பக்தி பெறுகிறதா? அல்லேலூயா. அந்த இளம் வயதின் பக்தி கடைசி வரைக்கும் இருக்கு. அதான் அவர் சொல்றாரு உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது. உதாரணத்தை எப்படி சொல்ல போனா, ஒரு மக இருக்கிறாங்க, அவங்களை திருமணம் பண்ணி இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அதான் வாழ்க்கப்பட்ட போது சொல்றாங்க. அதே போல இஸ்ரேல் சொன்னாங்க, அந்த பாரம்பரியம் ஓடக்கூடிய கானான் தேசம் போன பிறகு வாழ்க்கப்பட்ட போது உன் நேசத்தை அறிந்திருக்குன்னு சொல்றேன். அப்ப உன் இளவயதின் பக்தி சரியாக இப்ப இருக்கிறதா? ஆரம்பத்துல நீங்க எப்படி நீங்க ஜெபிச்சீங்க, ஆரம்பத்துல எப்படி நீங்க உபவாசத்தை ஜெபிச்சீங்க, ஆரம்பத்துல எப்படி சர்ச்சைக்கு வந்தீங்க, அந்த இளவயதின் பக்தி இருக்கிறது. அதான் சொல்றாருங்க லேவியராகம் 22, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர் என் ஓய்வு நாட்களை குறித்து என்ன சொல்றவரு, பயபக்தியாய் இருப்பீர்களாக. அருமையான தேவஜனமே, ஒரு ஆலய ஆராய்ந்தில் நீங்க கலந்து கொள்ளும் போது நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆலய ஆராதனையில ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல யார் இருக்கிறார் நம்ம நினைக்கணும், யார் இருக்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆலய ஆராதனையில கூட பயபக்தியோடு நம்ம இருக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் இருக்க நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். அந்த நேரத்துல ஒரு சில என்ன பண்ணுவோம் தெரியுமா, பேசிக்கொண்டிருப்பாங்க. ஒரு சில அப்போதான் செல்போன்ல பேசிக்கொண்டிருப்பாங்க. பெரிய பெரிய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எங்களுடைய மகன் வந்துக்கிறாப்புல
எங்க பொண்ணு வந்துக்கிறாங்களே அந்த இடத்துல பொண்ணெல்லாம் காட்டுவாங்க, மாப்பெல்லாம் காட்டுவாங்க. இந்த ஆலய ஆராதனையில ஒரு பக்தி இருக்கும், ஓய்வு நேரத்தில் சரியா ஆசரிக்கும், அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும். சங்கீதம் 4:3 சொல்றது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்க அப்படி பக்தியா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும். அப்போ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படி 1 ராஜாக்கள் 19:10 எலியாவுடைய பக்தி வைராக்கியம் படிக்க பார்க்கணும். 1 ராஜாக்கள் கர்த்தருக்காக உடன்படிக்கை என்ன பண்ணாங்க தள்ளிவிட்டார்கள். பாருங்க அந்த அம்மா வந்து தீர்க்க தரிசில எல்லாரும் கொன்று போட ஆரம்பித்தார்கள். ஆனா இவன் பாருங்க, எலியா என்கிற மனிதன் அவன் பக்தி வைராக்கியம் இருந்தான். யாருக்காக தெரியுமா? கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தான். அதுதான் இவன் வந்து கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். இவன் செல்லுகிற இடம்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பஞ்ச காலத்தில் கூட என்ன பண்றான் ஆண்டவர், அந்த சாரி பத்த விதை வீட்டுல போஷி இப்படி கிருப செஞ்ச கர்த்தர் இவனுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சார், இவனை போஷித்தார். அப்ப கர்த்தருக்காக எலியா வந்து பக்தி வைராக்கியமா இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 5:7 படிங்க, ஏகமத வசனம் படிச்சிருக்கோம், படிக்கும்போது சங்கீதம் 5:7 நானும் உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சன்னதிக்கு நேராக நான் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். மறுபடியும் வரும் வேத வசனம் வருது, நான் ஆலயத்துல நான் பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றேன். ஆலயத்துக்கு வரும்போது நான் பயபக்தியுடன் பணிந்து கொள்வது சங்கீதக்காரர் தாவீது அப்படியே சொல்லுகிறார். அந்த பயம், அந்த பயபக்தி நம்ம எப்போது இருக்கு. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, பக்தி உள்ளுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கர்த்தர் நல்லா உயர்த்துவோம். அல்லேலூயா. பக்தியுடன் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட வசன பிரகாரம் உங்களை தெரிந்து கொள்ள எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய இந்த பக்தி வந்து சரியாக இருக்கணும். அந்த அதுல இருந்து சரியாக இருக்கும், அவர் உங்களை உயர்த்துவார். மற்றவனை பார்க்கவே கூடாது, இயேசுதான் நம்ம பார்க்கவே, அவர் உங்களை உயர்த்துவார். அழைத்து வரும்போது யாரும் நம்ம பார்க்கக்கூடாது, கர்த்தர் தான் நோக்கி பார்க்கணும். இந்த பயபக்தியோடு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கர்த்தர் என்ன பண்ண உயர்த்துவார். படிங்க சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததி யாரே? நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுறீர்களே. நீங்க என்ன பண்ணுவோம்? அவரை என்ன பண்ணும்? முதல்ல அவரை துதிக்கணும், அடுத்து என்ன பண்ணுமா? அவரை கனப்பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க நல்ல பாடல் பாடி நல்லா துதிக்கணும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் கிருபை என்று உள்ள சொல்றேன். நீங்க நல்லா துதிக்கும். எங்க கலைக்கூடத்துல 10 மணிக்கு உபாஸ்கரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நாங்க 10 மணிக்கு நாங்க ஆரணை கட்டி பாடல் பாடிக்கொண்டிருக்கோம். 3வது ஒரு பேய் ஆடி வரும், பிசாஸ் ஆடி வரும். அப்புறம் சொன்னப்பா, நீ இரவு பிரேயர் டான்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டு பாடும்போது அது நல்லா ஆட ஆரம்பிச்சு, சர்ச்சு உள்ள நல்லா ஆட ஆரம்பிச்சு, பாட்டு பாடி முடிச்சு பிறகு பொத்துன்னு கேடு வந்து. இந்த நல்லா நீங்கள் துதிக்கும் போது எங்கேங்கிற பிசாசம் ஓடி வரும், நீங்கள் சர்ச்சுக்கு ஓடி வரும். அல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது எல்லா அசுத்தாயிலும் வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நீங்கள் துதிக்கணும்,
பயபக்தியாக இருக்கணும். கூட என்ன சொல்லாரு, கர்த்தருக்கு பயப்படுறீர்களே, நீ என்ன பண்ணுவாங்க, துதிக்கணும். துதிக்கும் போது பிரசன்ஸ் இறங்கும், அபிஷேகம் இறங்கும், தடைகள் விலகும், அசுதல் வெளியே போகும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற நீங்க துதிக்கணும். அடுத்து நான் சொல்றேன், கனம் பண்ணுமா, என்ன பண்ணுவீங்க, கனம் பண்ணும். என்னை கனம் பண்ணல, ஆண்டு என்ன பண்ணுங்கள, கனம் பண்ணும், அவரை கனம் பண்ணும். இப்போ ஆண்டுக்கு நம்ம கனம் பண்ணணும், அவருக்குரிய மரியாதை நம்ம செலுத்தணும். ஊழியக்காரங்க வராங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செய்யணும். அதே போல் தான் கர்த்தரை நாம் கனம் பண்ணணும், அவர் செய்ய வேண்டிய மரியாதை செய்யணும். ஆலயத்தில் வந்து எப்படி இருக்கணும், ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணும், உபவாசம் ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம சரியாக செய்யணும். அப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம், கனம் பண்ண வேண்டும். ஓசி 6:4 எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் எப்படிதான், மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் எப்படிதான், பனியை போலவும் ஒழிந்து போகிறது. அப்புறம் இன்னைக்கு அந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாப்ல நம்முடைய பக்தி எப்படி இருந்து சொல்றாங்க, இஸ்ரேலர்களுடைய பக்தி சொல்லப்படுகிறது. உங்களோட பக்தி காலையில் காலம் எப்படிமா, மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனையை போலும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலருடைய பக்தி இப்படிதான் இருக்குது, எப்படி காலையில் நம்ம அதிகாலை அந்த மேகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த மேகம் கொஞ்ச நேரம் தான் இருந்து அப்புறம் போயிடும். அதே மாதிரி விடியற்காலத்தில் பனியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பனியாக இருக்கும். இந்த சூரிய ஒளி பட்ட மாத்திரம் ஒளி அந்த பணியெல்லாம் பண்ண எல்லாருமே போயிடும். அதே போல நம்முடைய பக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றேன், அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்க. அப்போ காலையில் காணும் மேகத்தை போலும் விடியற்காலை தோன்றும் பணியை போலும் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பக்தி வந்து கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்லை. சில பேர் சொல்லுங்க, பாஸ்டர் நான் சபைகள் இருக்கும்போது நல்லா அனலாக இருக்கிறேன், நான் வந்து திருப்பத்தூர் மீட்டிங் போனேன், நான் வந்து நாகமாவட்டம் மீட்டிங் போனேன், ரன்னால அடைய நான் பரலவு தந்த மாதிரி இருந்தேன், ஒரே அனலா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து என்ன இருக்கு, எனக்கு அந்த அபிஷேகம்ல ஒரு பக்தி என்னால இருக்க முடியல. நான் மீட்டிங் போன காலை எழுந்து ஜெபிச்சேன், நான் மீட்டிங் இருக்கும் போது மதியம் ஜெபிச்சேன், நைட்லாம் ஜெபிச்சேன், ஆனால் வீட்டுக்கு வந்தா எதுவும் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அதான் சொல்றாரு, நம்முடைய பக்தி எப்படி இருக்குதான், காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலை தோன்றும் பணியை போல இருக்குன்னு சொல்றாரு. நம்முடைய பக்தி எப்போதுமே வந்து சரியாக இருக்கும், சும்மா ஏனோ தான் நம்ம இருக்கக்கூடாது, சரியாக நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை நன்றாக படிக்கணும். இப்போ நம்ம பக்தி வந்து அப்படி இருக்கக்கூடாது. லூக்கா 2:25 சொல்றாரு, அப்பொழுது ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நீதியும் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இருந்தான், என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா என்ன கடன் கட்டி நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால.